சுத்தம் போடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் தியானத்தை கேட்க காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற திருமறை பாடம் அது மத்தேயு நற்செய்தி நூல் அதிகாரம் 7:17. திருசட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அழிப்பதற்கன்று நிறைவேற்றவே வந்தேன். கண்களை முடிமாற்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரையும் நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் எண்ணங்களை ஒருமித்து தாரும். மரபுகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற எங்களை தெளிவான திருமறை ஞானங்களோடு புரிந்து கொள்ள அருள் தருவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் அருள் மிகுந்த கடவுளே, ஆமேன். இயேசுவின் சூழல் அமைவோடு சிலவற்றை இயேசு மாற்றி அமைக்க முற்படுகிறார், ஏன் என்கிற கேள்விகளோடு நான் தொடங்குகிறேன். இயேசுவினுடைய சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் என்ற வேறுபாடு, ஆண்
பெண் என்ற பாகுபாடு. பெண்களுக்கு எந்த விதமான மதிப்பும் அற்ற சூழல். நகரத்தவர்கள், இவர்கள் கிராமத்தான்கள் என்கிற பாகுபாட்டின் வர்க்க நிலைகள். சுத்த இரத்தத்தின் இனத்தவர்கள், கலப்பு இரத்தத்தின் இனத்தவர்கள் என்கிற சூழல். பெரியோர் சிறியோர் என்ற வேறுபாடு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அடிமைகள் அதிகமாயிருந்த சூழல். இதற்கு நடுவிலே இயேசு வளர்கிறார். பொருளாதார ரீதியில் பார்த்திங்கன்னா, யூதர்களிடத்தில் 90% மக்கள் வந்து மண்ணின் மக்களாக இருக்கிறார்கள், புழுதியின் புதல்வர்களாக இருக்கிறார்கள், பூர்வீக குடிகளாக இருக்கிறார்கள். 10% மக்கள் தான் செல்வமும் செல்வத்தை கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். சமய ரீதியாய் அரசியல் ரீதியான சூழலை பார்க்கும்பொழுது எருசலேமை மையம் கொண்டதாக வாழ்கிற அமைப்பு. ஆலயம்தான் மையம். அதை சார்ந்து நடக்கிற சமய சடங்குகள், அதை சார்ந்து நடக்கிற அரசியல் சடங்குகள். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், தலைமை சங்கத்தினர்கள் என்று எல்லோரும் சமயத்திலேயும் அரசியலிலும் இணைத்து கைகோர்த்து செல்கிற ஒரு சூழல். இத்தகைய அக்கிரம அட்டூழியங்களுக்கு நடுவிலே தான் பழையவற்றை இறுகு பற்றி கொள்ள வேண்டும் என்று பழையவையை அதிகமாக திணிக்கிற ஒரு சூழல் அங்கிருந்து கொண்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் இயேசு புது விளக்கம் கொடுக்க விரும்புகிறார். ஒரு 1-2 விளக்கங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 4:18-19 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று அவர் வந்து படிக்கிறார். படித்தது மட்டுமல்ல, இதுதாங்க நடக்கப்போகுது என்று சொல்லுகிறார். என்ன இங்கே பிரச்சனை என்று இதை யோசிக்கும் பொழுது, இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிற யூதெல்லாம் வெகுண்டு எழுந்து இயேசுவை அந்த ஊரை விட்டே வெளியே போய் கொண்டு போய் தள்ளி விட்டு வராங்க. இவர் வேண்டாம் நமக்கு என்று சொல்லுகிறார்கள். என்ன ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற செய்தி தானே மீண்டும் எடுத்து வாசிக்கிறார். ஏசாயா 61:1-2 வாசங்களில் இவர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறார். இவர் வாழ்ந்த சமய அரசியல் சூழலை பார்த்து பழைய ஏற்பாட்டின் வாசகத்தோடு சிலதை சேர்க்கிறார். என்ன நடக்குது அந்த காலகட்டங்களில் என்றால், ஏசாயா 60:63 கிறிஸ்துவுக்கு முன் 538-333 ஆண்டு காலத்தில் இஸ்ரேல் பெருஷிய ஆதிக்கத்தால் இருந்த சூழல். அந்த காலகட்டங்களில் தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அன்றைய சூழலுக்கு அவை பொருந்துவதோடு கூட இங்கே என்ன சேர்க்கிறார் இயேசு கிறிஸ்துனா, பார்வையற்றவங்க பார்வை பெறுவாங்க, சிறையில் இருக்கும் விடுதலை அடிவாங்க, எல்லாருக்கும் நற்செய்தி என்று கூட சேர்த்து சொல்லுகிறார். ஏன்னா இந்த சூழலில் இது இஸ்ரவேலருக்கானதாக பொருத்தப்படுகிறது. இது எங்களுதுங்க. இங்கே பாருங்கள், எலியா இவ்வளோ கைம்பெண்கள் இருக்கும்போது எங்கள் யூத சார்ந்த இஸ்ரேலை சார்ந்த ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்று தான் அங்கே அற்புதங்களை செய்கிறார். இங்கே இவ்வளோ தொழில்நோயாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் நாகமானுக்குத்தான் அந்த நன்மை கிடைத்தது. ஏன்னா கடவுள் எங்களுக்கானவர், எங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிற செய்தி. இன்றைய சாதிய கொடுமைகள், இது எங்களது என்று பிரிந்து பல ஆலயங்கள் இன்று பூட்டப்படுகிற சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதே சூழலில் தான் அன்று நடக்கும்பொழுது சொல்லுகிறார், கடவுள் உங்களுக்கு தனிப்பட்டவர் அல்ல, உங்களுக்கானவர் மட்டுமல்ல, இவர் எல்லாருக்குமானவர் என்கிற ரகசியத்தை புதிய ஏற்பாட்டின் கண்கொண்டு இவர் பார்க்கிறார். இது அழிப்பதற்கானதல்ல, இது சரியான புரிதலோடு பார்க்கும் பொழுது பழமைகள் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்கிற கருத்தை நீங்கள் பார்க்கும் மார்க் நற்செய்தி 2:23-3:6 ஒரு செய்தி கொடுக்கப்படும். ஓய்வு நாளை சட்டமாக நம்ம கடைபிடிக்கணும். 10 கட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் சொல்லிட்டாரு, அதை கட்டாயம் வந்து எல்லா சாமானியர்களும் பின்பற்ற வேண்டும் என்று அந்த ஓய்வு நாளுக்கான திணித்தல் மிக மிக கடினமாக கொள்ளப்படுகிறது. 2 சொட்டு எண்ணெய் எடுத்து தலையில் தேய்க்கூடாது. ஒருத்தன் தண்ணி கேட்குறான், முண்டு கையில் கொடுக்கக்கூடாது. இது செய்தால் கூட அந்த ஓய்வு நாளில் பாவம் என்கிற அளவுக்கு அந்த ஒரு சட்டம் இப்படி பல்வேறு பரிணாமங்களை எடுக்கிற காலகட்டமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் இயேசு கேள்வி எழுப்புகிறார், ஓய்வு நாள் யாருக்கானது? ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் இருப்பது ஓய்வு நாளுக்கா என்கிற கேள்வியை இந்த மார்க் 2:27 எழுப்புகிறார். நன்மை செய்வதற்கா, தீமை செய்வதற்கா, உயிரை காப்பதா, உயிரை காக்க வேண்டாமா ஓய்வு நாளில் என்கிற கேள்வி.
இவை இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைய சூழலில் சொல்லப்பட்ட செய்தி வேறு, இன்று நாம் பின்பற்றுகிற செய்தி வேறையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை ஆய்வுக்குட்படுத்தி ஒரு புதிய விளக்கத்தை இயேசு இங்கே தருகிறார். இதை கேட்ட உடனே பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் எல்லாரும் அச்சம் உறுகிறார்கள். மார்க் 3:6 மலைத்து போகிறார்கள். லூக்கா 4:22 திகைப்படைகிறார்கள். வாதிடுகிறார்கள். லூக்கா 5:33 இப்படி எல்லாவற்றிற்கும் எதிர்மறையான கருத்துக்களை கொடுக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றி வந்தேன். அதை சரியான புரிதலோடு நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவை சரியாய் நிற்கும் என்று சொல்லுகிறார். இன்று பல்வேறு சூழல்களிலே திருச்சட்டத்தையும் திருமறையும் கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் வேறு ஒரு தவறான புரிதலில் புரிந்து கொண்டு அவை சொல்லுகிற மைய கருத்தை விட்டுவிட்டு கடவுளை தவறாகவே காண்பிக்கிற ஒரு சூழலும் மாறியிருக்கிறது. எப்படி அன்று உப்பில் தேய்த்தா அசிங்கம் என்று நினைத்தார்களோ, இன்று உப்புத்தான் பல்லிற்கு மிக அவசியமாக இருக்கிறது என்கிற புரிதல் கார்ப்பரேட் உலகத்துக்கு நடுவில் வரும்பொழுது தான் புரிகிறது. அப்படி புரிதல் அல்ல. எல்லாவற்றையும் சரியான கண் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த உலகம் அழகாய் எல்லாருக்கும் இன்புற்றதாய் மகிழ்வதாய் இருக்கும் என்பது இந்த நாளின் அதிசய அர்த்தமுடைய திருமறை வார்த்தையாக அமையும். கண்களில் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பழமைகள் பழைய ஏற்பாட்டின் அதிசயங்களை புதிய ஏற்பாட்டின் கண் கொண்டு பார்க்கும் பொழுது பல்வேறு நேரங்களிலே இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறதா நினைக்கிறோம். அப்படி அல்ல. சூழலுக்கு தகுந்ததைப் போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில மாறுதல் நடைபெறும். அந்த மாறுதலோட திருமறையை நாம் சரியாக பார்க்கும் பொழுது இவையெல்லாம் ஆச்சரியங்களையும் அடையாளங்களுமாயிருப்பதை எங்களால் உணர முடிகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இயேசு எங்களை கண் முன்பாக நின்று பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து சரியான புரிதலோடு எங்கள் வாழ்க்கையை திருப்புகிற இந்த நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். திருமறையின் அழகலை உணர செய்த அன்புக்காக நன்றி படைக்கின்றோம். நீ வழிநடத்தி காப்பாற்ற வேண்டுமாய். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் அருள்மிகுந்த கடவுளே, ஆமேன். பெற்றவராகிய கடவுள் மகன் தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதம் நிறைவு சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாய் தாங்கி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.